சென்னை எழும்பூரில் பல பெட்ரோல் பங்குகள் இயங்காததால் பாந்தியன் சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்பி செல்கின்றனர். இது குறித்த முழு விவரங்களையும் எமது செய்தியாளர் ஜானகிராமன் வழங்க கேட்கலாம். ஜானகிராமன் வணக்கம், இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். சென்னையில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு சாலைகள் மற்றும் குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்தது. இதனால் சென்னையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் சற்று பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் சென்னையில் பெய்த இந்த கனமழை காரணமாக பல இடங்களில், அதாவது சென்னையில் பல்வேறு இடங்களில் பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டுள்ளது. இன்னும் சொல்ல போனால் பெட்ரோல் பங்குகளில் இந்த மழைநீர் தேங்கி எரிபொருட்களின் விநியோகம் அதிக அளவில் பாதிப்படைந்துள்ளதால் சென்னையில் உள்ள பல பெட்ரோல் பங்குகள் இன்னும் திறக்கப்படவில்லை என்றும், தற்போது இந்த மழைநீரானது வடிந்து படிப்படியாக மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றனர். அதனால் தற்போது இன்று சென்னை எழும்பூர் பாந்தியன் சாலையில் உள்ள அந்த பெட்ரோல் பங்கில் தங்கள் வாகனங்களுக்கு பெட்ரோல் போடுவதற்கு ஏராளமான வாகன ஓட்டிகள் நீண்ட தூரம் வரிசையில் நின்று, அதாவது நீண்ட தூரம் வரிசையில் காத்திருந்து தங்கள் வாகனங்களுக்கு பெட்ரோல் போட்டு செல்கின்றனர். அந்த காட்சியை நாம் தற்போது தொடர்ந்து காண முடிகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த பெட்ரோல் பங்கினுள் மட்டும் சுமார் ஒரே நேரத்தில் சுமார் 60க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களுடன் பெட்ரோலுக்காக காத்திருந்து பின்னர் பெட்ரோல் போட்டு செல்கின்றனர். அது மட்டுமின்றி இந்த பெட்ரோல் பங்கிற்கு வெளியே, அதாவது அந்த பாந்தியன் சாலையிலும் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கும் பெட்ரோல் மற்றும் டீசல் போடுவதற்காக பொறுமையுடன் காத்திருந்து ஏராளமான வாகன ஓட்டிகள் பொறுமையுடன் காத்திருந்து தங்கள் வாகனங்களுக்கு பெட்ரோல் போட்டு செல்கின்றனர். இது தொடர்பாக அந்த வாகன ஓட்டிகளிடம் கேட்ட போது சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில், அதாவது எழும்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டிருந்ததாலும் டீசல் லோடு, அதாவது மழை காரணமாக போக முடியாததாலும் எழும்பூரை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் இருந்தும் வாகன ஓட்டிகள், அதாவது குறிப்பாக பிராட்வே உள்ளிட்ட சென்னையின் பல இடங்களில் இருந்து இந்த எழும்பூர் பிராந்தியன் சாலையில் உள்ள இந்த பெட்ரோல் பங்கிற்கு வாகன ஓட்டிகள் வந்து பெட்ரோலை போட்டு செல்கின்றனர். அது மட்டுமின்றி இந்த சாலையில் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் பேருந்து உள்ளிட்ட சில நீண்ட வாகனங்களும் இந்த பகுதியை கடந்து செல்லும் போது சற்று சிரமத்துடன் மெதுவாக கடந்து செல்கிறது.